உலகப் பொருள் தேவன் என்ற இரண்டு எஜமானருக்கு உன்னால் ஊழியம் செய்ய முடியாது. இரண்டு குதிரை மேல் ஏறி சவாரி செய்தால் கப்பு கிழிய வேண்டியதுதான். பசு தூங்குவதை பார்த்திருக்கிறாயா? பார்த்திருக்கிறோம். ஒரு சிறு அரவம் கேட்டாலும் உஜாராகிவிடும். அது எதனால்? அது காரசாரமான உணவை உட்கொள்ளுவதில்லை. நீயும் அதேபோல் காரசாரம் இல்லாத உணவை ஒரு அளவில் உண்டு வருவாயானால் உனக்கும் அசந்த தூக்கம் வராது. எப்பவும் உஜார் இருக்கும். இறப்பையில் கனங்கட்டி தொங்காது. எவ்வளவு தூரமான சத்தமானாலும், குசு குசு என்று பேசுகிற மெல்லிய துணியானாலும் அது உன் காதில் கனகன என்று கேட்கும். பிறர் பார்க்க நீ தூங்குகிறதாக தெரியும். ஆனால் நீயோ சகலமும் கேட்டுக்கொண்டே இருப்பாய். இப்படியெல்லாம் வரவு இருக்கிறதே, அதை ஏன் நீ கைபோடக்கூடாது? முன்வந்த செம்மல்கள் எல்லாம் ஞானமாகிய ஜீவன் முக்தியை அடைய எவ்வளவோ பாடுபட்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்க ஜீவன் முக்தியோடு தேக முக்தியும் பெற ஆசைப்படுகிற நீ எதை விட்டிருக்கிறாய்? ருசியை கூட விட முடியவில்லையே. தூக்கத்தை கூட விட முடியவில்லையே. எக்கோடி காலத்திற்கும் ஆன வாழ்க்கைக்கு அவைகள் எட்டி தீ வைக்கின்றன என்று அவற்றின் மேல் உனக்கு ஒரு வெறுப்பு வரவில்லையே. உன் தேகத்தில் ஒரு பாகத்தை பீத்து கொடுத்தாவது இதை அடைய வேண்டாமா? ஆம், உன் தேகத்தை இளைக்க வைத்து தூக்கத்தை குறைக்காவிட்டால் நாம் நினைக்கிற எல்லைக்கு உன்னை எம்மால் கொண்டு போக முடியாது. நூல்களுள் வேத சட்டங்கள் பேசுகின்ற நூல்கள், வேதத்திற்கு புறம்பான நூல்கள், இகத்தையும் பரத்தையும் பற்றி பேசுகின்ற நூல்கள் என பல உள. அவற்றுள் அவரவர் படித்த நூல்களைக் கொண்டு அவரவர் மனமும் பலவேறாக மாறுகின்றது. இதுவன்றி இந்த உலகத்தில் உள்ள அனந்தங்கோடி செயல்களில் ஈடுபடுகின்ற மனம் அனந்தம் கோடியாக விரிந்திருக்கிறது. ஒருவன் பிறந்தது முதல் ஒரே எண்ணத்தில் இருப்பதில்லை. இவ்வாறாகச் சிதறிக்கிடக்கும் அந்த எண்ணங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக மாற்றி பலதும் பேசி பேசி இந்த மெய்யின்பால் ஒருமுகமாக கொண்டு வர வேண்டும். ஞானம் என்றதும் ஒவ்வொருவரும் தன் தன் மனத்தில் ஒவ்வொரு போட்டோ வைத்திருக்கிறார்கள். ஆனால் நிஜமான ஞானம் இப்படியானது என்பதை யாராலும் எண்ணவே முடியாது. அவரவர் எண்ணங்களுக்கெல்லாம் இம்மார்க்கம் முற்றிலும் வேறானது. ஐமணி பொதிகைக்குள் பஞ்சாட்சர ரூபிக்கு நேர் நேராக ஆக்கப்பெற்று நிற்கும் போது ஞானத்தை பற்றி நாம் முன் நினைத்தது அனைத்தும் நம் நினைவுக்கே மகா வெட்கக்கேடாயிருக்கும். ஏனெனில் அந்த பாதையில் யாரும் முன் போனதும் இல்லை, கண்டதும் இல்லை. தன் முயற்சியால் போகவும் முடியாது. தன் நினைவிற்கும் எட்டப்படாதது அது. தெய்வ திருநாட்டிற்கு போய் வரும் திருவிளையாட்டை பழக்கித் தருகிற ஒரு இடம் இந்த பூமியில் இருக்கிறதென்று யாராவது கேட்டதுண்டா? இல்லை. அது இந்த சாலை எல்லைதான் என்று யாருக்கும் தெரியாது. வித்திலே சொத்தையானால் அது விளைந்து மரமாவது எங்காவது கண்டதுண்டா? அறிவு யவ்வனமாக உள்ள காலத்திலேயே
வேத நூல்களை படிக்காவிட்டால் மெய்ஞான இச்சை தோன்றாது, உள்ளம் உருகாது, மனம் கசியாது, வித்து முளைக்காது. சிவநூல்கள் எவ்வளவு படிக்கிறாயோ அவ்வளவுக்கும் பொருள் பெறும் எல்லையே இந்த எல்லை. உலகதனத்தை குறிக்கோளாக வைத்து இச்சபை உண்டாக்கப் பெறவில்லை. சிவநிதியை குறிவைத்தேதான் இது உண்டாக்கப்பெற்றுள்ளது. சிவநிலை பீடத்தின்பால் நீ வைக்கும் சத்தியம், பொறுமை, தாழ்மை முதலியன யாவும் உனக்கு பயன் தரும். குரு சன்னிதானத்தில் அவை குருவின் இரக்கம் உன்மேற்பாய உதவியாக நிற்கும், உன்னை சிவநிலைக்கு ஏற்றும். பொய்யை பொய்யாகவும் நரகத்தை நரகமாகவும் நினைக்காத அறியாத பெரிய கூட்டத்திற்கு இடையில் நாம் இருக்கிறோம். ஜாக்கிரதை! இத்தெய்வ சாலை எல்லோருடைய தாகத்தையும் தணிக்கின்ற தடாகமாகும். ஒரு சாதிக்கோ ஒரு மதத்துக்கோ சொந்தமன்று, மனித உடல் எடுத்துள்ள சர்வத்திராளுக்கும் சொந்தமானது. எம் சிறுவயதில் நாம் மகா துஷ்டத்தனத்தோடு இருந்தோம். பயம் என்பதே எமக்கு தெரியாது. மாலக்கோவில் திருவிழா காலத்தில் ஆள் ஒன்றுக்கு அரைக்கால் ரூபாய் கொடுத்து தாய் தந்தையர் அனுப்பினார்கள். எம்முடன் வந்தவர்கள் அல்லி அரசாணி மாலை முதலிய நூல்கள் வாங்கினார்கள். நாம் மகரிபத் மாலை என்ற ஞான நூல் வாங்கினோம். வீட்டிற்கு திரும்பியதும் எமது அம்மாவும் அத்தாவும் அதை பார்த்துவிட்டு எனக்கு ஞானக்கிருக்கு கொண்டு போய்விடும் என்று பிடுங்கி அதை ஒரு மரக்கைப்பெட்டியில் வைத்து மறைத்து பூட்டி வைத்து விட்டார்கள். எமக்கு அதில் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டுமென்ற ஆசை வேறொன்று இருந்தது. அதற்கு சமயம் வாய்க்கவில்லை. கடைசியில் அக்கா மூலம் அப்புத்தகம் கைப்பெட்டியில் இருக்கும் விஷயம் தெரிந்து கொண்டோம். பிறகு ஒரு நாள் எங்கள் வீட்டிலுள்ள எல்லோரும் தாராபுரத்திற்கு எமது பெரியத்தா வீட்டில் நடந்த ஒரு கல்யாணத்திற்கு போயிருக்கையில் அந்த பெட்டியின் அடிப்பலகையை கழற்றி புத்தகத்தை எடுத்து காட்டில் கொண்டு போய் மரப்பொந்தில் வைத்து கொண்டு மாடு மேய்க்கும் நேரங்களில் அதை படித்து படித்து பூராவும் மனப்பாடம் பண்ணிவிட்டோம். இவ்வாறான ஞான இச்சையோடு காட்டு விவசாய வேலைகளையும் பார்த்து வருவோம். மாலையில் வரும்போது இரண்டு மூன்று ஆட்கள் கொண்டு வரக்கூடிய புல் கொண்டு வந்து மாடுகளுக்கு போடுவோம். இந்த வேலைகளுக்கிடையில் வேத முத்தாகிய கலிமாவை ஒரு கோடி தரம் சொல்லியிருப்போம். ஒரு தடவை சொன்னதாவது நிஜமாயிற்றா? பலன் தந்ததா? இல்லை, நிஜமில்லாததை சொன்னால் ஹராம், அதாவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறதே, அப்படி இருக்க பலனா வரும்? கலிமா என்று வாயிற் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக அதை தன் சொந்த கைப்பொருளாக ஆக்கிக்கொள்ளவே இச்சபை. மனிதனுடைய தேக ஆலயத்திற்குள் பிரயாணம் செய்வதே மெய்த்தொழுகை. அது நம்மால் முடியுமா என்று சொல்லுகிறவர்கள் சொல் தான் பிழைக்க வழியறியாது, பிறர் தமக்கு புத்தி புகட்டும் சொல்லாய் இருக்கிறது. தன்னை அறிவது உன் கடமை என இறைவன் தலைமேல் எழுதிவிட்டான். ஆகவே இவ்வுலக சம்பத்தோடு அந்த உலக சம்பத்தும் நாம் அடைய வேண்டும். மக்களாய் பிறந்தோர் இன்னும் ஒரே படிதான் ஏற வேண்டும். அதற்கு போக ஒரு வாசல் இருக்கிறது. அத்திருவாசலை காட்டவே நாம் வந்துள்ளோம்.
அன்புதான் அத்தென்பு வரச் செய்யும். மனித உரு இறைவன் திருக்கோலமே, இரகசியத்தில் அவனது உருவே, இவ்வுடம்பாலயத்துள் அவனைத் தவிர வேறொன்றில்லை, அவனைச் சந்திப்பதே நம் முதல் வேலை. நாம் சுமக்க முடியாததை இறைவன் நம்மேல் சுமத்த மாட்டான். அவனைச் சந்திக்காமல் பராக்காக இருந்துவிட்டால் இறுதியில் நிச்சயம் கஷ்டமாய் முடியும். இறைவன் திருச்சந்நிதி அடைய அவரவர் கையிலேயே அதற்கான முதல் இருக்கிறது. அதுதான் இவனுடைய யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல். அவ்வாசல் அறுத்தடைத்த வாசல். அது முன் திறந்திருந்து நாம் பிறக்கும்போது அடைக்கப் பெற்றது. மற்ற வாய் முதலிய 9 வாசல்கள் மூடப்பட்டிருந்தவை திறக்கப்பெற்றன. அந்த அறுத்தடைத்த திருவாசலை தன் அஞ்சன சலாகையால் திறப்பவரே ஆசான்.